ராஜஸ்தான் மாநிலத்தில் ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் முடிவு செய்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தான் நிறைவேற்றவில்லை என்றும் மக்களின் வாக்கு பலமே சாதித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் எண்ணம் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை என்றும், அப்படி இருந்திருந்தால் 30 ஆண்டுகளுக்கு முன்பே இதனை செய்திருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு ஜெய்ப்பூரில் உள்ள அவரது தேசிய நினைவிடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் நினைவிடத்தை பார்வையிட்டார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் முழு வாழ்க்கையையும் அன்னை பாரதத்தின் சேவைக்காக அர்ப்பணித்த அந்தியோதயாவின் நிறுவனர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் ஆளுமையும் பணியும் நாட்டு மக்களுக்கு எப்போதும் உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீன்தயாள் உபாத்யாயா பிறந்த நாளான இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் அர்ப்பணிப்பின் சிறந்த அடையாளம் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என குறிப்பிட்டுள்ளார். அவரது ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவத்தின் கொள்கை துருவ நட்சத்திரத்தைப் போல முழு மனித குலத்தை எப்போதும் வழிநடத்தும் என்று அமித்ஷா தனது பதிவில் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தனது எக்ஸ் பதிவில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். பண்டிட் தீன்தயாள் ஒருங்கிணைந்த மனிதநேயத்தின் முன்னோடி என்றும், அவர் பாஜகவுக்கு உத்வேகம் அளித்தவர் என்றும் ஜே பி நட்டா தனது எக்ஸ் பக்கத்தில் நினைவு கூர்ந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வாட்ஸ்அப் சேனலில் இணைந்துள்ள நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்குள் 5 மில்லியன் பின் தொடர்பவர்களை அவரது கணக்கு பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து தனது சேனலில் இணைந்ததற்காக வாட்ஸ்அப் சமூகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். வாட்ஸ்அப் சேனலில் உலக அளவில் அதிவேகமாக பின்பற்றுபவர்களை பெற்றுள்ள தலைவராக பிரதமர் மோடி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படை சார்பில் பாரத் ட்ரோன் சக்தி 2023 கண்காட்சி இன்று தொடங்கியது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்காட்சியை தொடங்கி வைத்து C-295 ரக விமானத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்வில் இந்திய விமானப்படை தலைவர் VR சௌத்ரி மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் இன்று காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி, இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும், இதன் மூலமாகவே SC ST மக்களின் உண்மையான எண்ணிக்கையை அறிய முடியும் என்றும் கூறினார். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் 0 மதிப்பெண் குறைப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 2070 ஆண்டுக்குள் இந்தியாவை நிகர பூஜ்ய உமிழ்வு நாடாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனையை ஈடேற்ற கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை கார்பன் நியூட்ரலில் ஈடுபடுத்துவதே சிறந்த வழி என முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் கல்லூரி நிகழ்வொன்றில் பங்கேற்ற அவர் மாணவ மாணவிகள் மத்தியில் ஆற்றிய உரையின் போது இதனை தெரிவித்தார். ஆளுநரின் ஒதுக்கீட்டின் கீழ் பாரத ராஷ்டிர சமிதி தலைவர்கள் தசோஜு ஸ்ரவன் மற்றும் கே சத்யநாராயணா ஆகியோரை தெலுங்கானா சட்டமேலவைக்கு நியமிக்கும் முன்மொழிவை மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிராகரித்துள்ளார். தெலுங்கானா அரசின் முன்மொழிவு நிராகரிப்புக்கான காரணம் தொடர்பாக மாநில தலைமை செயலாளருக்கு ஆளுநர் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் நிபுணர்கள் குழு அமைத்து கர்நாடக அணைகளில் ஆய்வு நடத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடா கடிதம் எழுதியுள்ளார். கர்நாடகாவில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தேவையான அளவு நீர் இருப்பில் இல்லை என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற ஆணைப்படி கர்நாடகா அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் காவேரியில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் குறுவை சாகுபடியை சமாளிக்கலாம் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்றம் அளித்த கீழ்ப்படிய வேண்டியது அரசியல் நெறி என்றும், அதை கர்நாடக அரசு ஏற்பதும் ஏற்காததும் அவர்கள் விருப்பம் எனவும் கூறினார். காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா வழியாக செல்லும் லாரிகளை நாளை இயக்க வேண்டாம் என மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு லாரி மற்றும் லாரி ஓட்டுநர்களுக்கு கர்நாடக அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரியில் குறுவை சாகுபடிக்கு தேவையான நீரை திறந்துவிட வலியுறுத்தி திருச்சி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று விவசாயிகள் இக்கோரிக்கையை வலியுறுத்தி மனித மண்டையோடுகளுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை மதிப்பதே இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இந்த துறையில்தான் அதிக அளவில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் உள்ளதாகவும், நீதிமன்ற ஆணையை அவமதித்தால் அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி ஆகியோர் இன்று அறிவாலயத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி மற்றும் நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுவதாகவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை எண்மன் எண்மக்கள் நடைப்பயணத்தை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர் கணபதி பகுதியிலிருந்து தொடங்கினார். இதில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாஜகவுடன் கூட்டணி முறிவு குறித்த அதிமுகவின் முடிவு குறித்து தேசிய தலைமை சரியான நேரத்தில் பதில் தரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் இது குறித்து விரிவான செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 40 நாட்களில் 6 புலிக்குட்டிகள் உட்பட 10 புலிகள் உயிரிழந்துள்ளன. அடுத்தடுத்து புலிகள் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த தேசிய புலிகள் ஆணையம் குழு இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 1000 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. எனவே ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வேப்பேரி பகுதியில் சாலையோரத்திலிருந்து பழமையான நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர் ஒருவர் இந்த சிலையை கண்டெடுத்து வேப்பேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இந்த சிலை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, சிலை கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் வீசி சென்றார்களா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு அதிரடி சோதனையில் ஈடுபட்ட பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பாகிஸ்தான் நாட்டில் பயிற்சி எடுத்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகளை கைது செய்தனர். அவர்களிடமிருந்த ஆயுதங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பென்னு விண்கல்லிலிருந்து 450 கோடி வருடங்கள் பழமையான 250 கிராம் அளவு மண்ணை நாசாவின் ஓசிரிக்ஸ் ரெக்ஸ் விண்கலம் எடுத்து வந்துள்ளது. 390 கோடி மைல்களை கடந்து அந்த விண்கலம் மண்ணை எடுத்து வந்துள்ளது. இந்த மண் மாதிரி மூலமாக கோள்களின் உருவாக்கம் குறித்து அறிய முடியும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய பீர் திருவிழா ஜெர்மனியின் முனிஷ் நகரில் தொடங்கியது. அந்நாட்டு பட்டத்து இளவரசர் இளவரசியின் திருமண நாளை நினைவுகூரும் விழாவாக கொண்டாடப்படும் இந்த பீர் திருவிழாவை உலகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள 34 லட்சம் பேர் கொண்டாடி வருகின்றனர். அக்டோபர் 3 வரை இந்த பீர் திருவிழா நடைபெறுகிறது. கனடாவில் காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த நிஜார் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் பெருத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருநாட்டு தரப்பிலும் பரபரப்பான நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கனடா பாதுகாப்புத்துறை அமைச்சர் பில் ஃபிளேர், இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் கனடா தனது இறையாண்மையை மீறி செயல்பட வேண்டிய சூழல் ஏற்படும் என எச்சரித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் மூவர் கூடைப்பந்து போட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. லீக் போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெற்ற தமிழ்நாடு ஆடவர் அணி இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியுடன் மோதியது. போட்டியில் தமிழ்நாடு அணி 17-16 என்ற புள்ளி கணக்கில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் இந்திய அணி இன்று தங்கத்துடன் தனது பதக்க வேட்டையை ஆரம்பித்துள்ளது. தற்போது வரை 10 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. அதாவது 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 6 வெண்கலப் பதக்கத்தை இந்தியா வென்றுள்ளது. வங்கக்கடலில் வருகிற 30 தேதி புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.